हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल वीडियो नाम पाकपोन किचन टूर पाकपो किचन वह पाती रोम कुटी किचन अंत किचन वो ना एपी वचर अगक शेर पड़े मरकाम नम्बर चेनल वो सब्सक्रेबिको सब्सक्रेबद मटाम पकड़ बेल क्लिक पाको अब ना वीडियो वो नोटिफिकेशन वो इंग वीडियो को हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल वीडियो नाम पाकपोन किचन टूर वो पाकपर एंग वीटल वह पाती हाल लेफ्ट हैंड साइड पाता किचन किचन वह पाती रोम कुटी किचन किचन नम्ब स्ट्रेट एंट्रेंस स्ट्रेट पाता पाती सिंक अंत काउंटर टॉप इतनी किचन वो सिंक मेल वह पाती वाटर प्यूरीफायर वह वो किचन काउंटर टॉप अवलवा ना वो एमें आर्गनाइजर ये यूस पड़े इनमें यूस पड़े एद मुड़ अल्वक ना वीटल तिंग्स वे वो मेन्टेन पड़िटर काउंटर टॉप पाती ईडियल अड़पा वह वो अड़प पाती हस्बंड ऑफिस वो आयुध पूजे वो गिफ्टा को पाती इतमें पाती इन आर्गनाइजर ये वांगल அதுக்கு வாங்குறதுக்கான சிச்சுவேஷன் வந்து இன்னும் அமையல அதனால தான் எதுமே வாங்கல கீழ கவுண்டர் டாப்ல வந்து எண்ணெய் பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கும்போது எண்ணெய் வந்து நல்ல பிசுப்பு தன்மை அதிகமா பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வந்து ஒரு ட்ரே மாதிரி வெச்சு அதல நியூஸ் பேப்பர் வெச்சி அத வந்து வெச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா ஜன்னல் வந்து ஓபன் பண்ணி பார்த்தாவே எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல் வந்து பார்க்கிறதுக்கு ஸ்கூல் இருக்கும்போது எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பிள்ளைங்கலாம் விளையாடுறது படிக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கீரை குழம்பு ரசம் சாதம் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கீரை குழம்பு பருப்பு சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது மண் சட்டில தான் வந்து செய்வோம் அப்பதான் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி சாதம் வந்து வடிச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது நான் வந்து குக்கர் எல்லாம் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கவுண்டர் டாப்ல வந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தினமும் யூஸ் பண்ற பிளேட்ஸ் கரண்டி அந்த மாதிரி வெச்சிருப்பேன் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜாரு ஒரு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கல் இஞ்சி பூண்டு அந்த மாதிரி இடிக்கிறதுக்கு கரண்ட் அடுப்பு இது வந்து எப்பயாச்சும் எமர்ஜென்சினா நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் சிலிண்டர் வந்து ஏதாச்சும் புக் பண்ணி வாங்காமல் விட்டேனன்னா கரண்ட் அடுப்பு வந்து எடுத்து ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பாத்திரம் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு கிலோ அந்த மாதிரி பிரியாணி செய்யறதுக்கு அந்த பாத்திரம் பெரிய பெரிய குண்டு அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் அவ்வளோவா வந்து திங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இன்னும் வாங்கலை இப்போ தான் நாங்கள் வீடு கட்டி ஒன் இயர் ஆகுது திங்ஸ் வந்து இருந்தாலுமே நான் வந்து எடுத்துகிட்டு போய் பழைய வீட்டில் வந்து எடுத்து போய் போட்டுருவேன் ரொம்ப கசகசன்னு இருந்தால் நாம் தானே அடிக்கடி க்ளீன் பண்ணணும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் பழைய வீட்டில் வந்து எல்லாத்தையும் போட்டு வந்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேல் செல்ஃபு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மேல் செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸை விட்டுட்டு மீதி எப்பயாச்சும் யூஸ் பண்ணுற திங்ஸை மட்டும் அந்த மேலில் செல்ஃபில் வந்து வச்சுருப்பேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பாக்ஸில் வந்து சக்கரை பருப்பு அந்த மாதிரி வந்து போட்டு அங்கே மேலே வச்சுருக்கோம் இப்போ செகண்ட் செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு அந்த கிளாஸு அதுக்கப்புறமா ஸ்பூனெல்லாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்டு அந்த மாதிரி வச்சுருப்போம் இப்போ மூணாவது செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு அதாவது சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் வச்சுருப்போம் இந்த ஒரே ஒரு செல்ஃப்லேயே வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பேன் இந்த டப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து எதுவுமே வந்து கடையில் வாங்கினதில்லை இது எல்லாமே வந்து அம்மாவங்களோடது மளிகை கடை அந்த மாதிரி இருக்குது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பாக்ஸஸ் தான் அந்த பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எதுக்கு வந்து மணி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அங்கே நம்ம சாக்லேட் எல்லாம் வாங்குற டப்பாங்கெல்லாம் இருக்கும் பாருங்க அதை தான் வந்து எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன் இங்கே ஆறு டப்பா இருக்கு பாருங்க ஒரே மாதிரி அது மட்டும்தான் டி மார்ட்ல வந்து வாங்கினது அந்த ஆறு டப்பாவும் சேர்த்து 88 ரூபீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டர் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக அந்த ஒரு லிட்டர் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் வந்து நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன் கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபு கொடுத்துருக்கோம் அந்த செல்ஃப் வந்து எதுக்காகன்னா
மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லாமே உள்ளேயே வந்து அடித்து வச்சுருக்கிறதுனால எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வந்து சூப்பராக வந்து க்ளீனாக இருக்கும். அதுக்காக நிறைய திங்ஸும் வந்து வச்சுக்குவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கீழே ஒரு செல்ஃபு கொடுத்து அதுலேயும் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் வந்து அந்த கீழே செல்ஃபில் வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா, அந்த பெரிய பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் யூஸ் பண்ணுற அரிசி, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், அதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடம் வச்சுருக்கோம். அந்த ரெண்டு குடத்தில் வந்து தண்ணி வந்து எப்பயாச்சும் சும்மா எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் பெரிய பக்கெட்டில் வந்து அரிசி இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிறதுல வந்து பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை, இந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு, கோதுமை மாவு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரம், அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாவுலாம் ஜலிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஜல்லடை வந்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கேப்பு விட்டுருக்காங்க. அந்த சிலிண்டர் வந்து எப்பயுமே தினமும் பெருக்கும் போது பார்த்திங்கன்னா இப்படி இழுக்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம். அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒசூருக்கு வந்து போகும்போது ஒசூரில் வந்து டிமார்ட்டில் வந்து வாங்கினது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வந்து அப்படியே வச்சுட்டோம்னா பார்த்திங்கன்னா கீழே வந்து துரு பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது நம்ம எப்போயாச்சும் ஒரு டைம் தான் க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி ரேக் வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா சிங்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அருவாமனை, கத்தி, அதுக்கப்புறமா மத்து அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்போம். இங்கே வந்து சிங்க்கு பக்கத்தில் வந்து ஒரு குட்டி பிளேஸ் இருக்கும், அங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்போம். அந்த கேப்பில் வந்து கிச்சனில் வந்து எப்பயுமே வந்து ஒரு டஸ்ட்பின், ஒரு மரம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது அந்த வேஸ்ட்டு, வெங்காயம் வேஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க திங்ஸ் இருக்கிறதே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து நுழையும் போதே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜு வந்து க்ளீனிங் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள் எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், பார்க்காத பாருங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் பிளேஸு, இவ்வளோதான் திங்ஸுமே இருக்கிறது. கிச்சனில் வந்து எப்பயுமே நம்ம கிச்சனுக்கு தேவையான திங்ஸை மட்டும் வச்சுட்டு நீட்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாவே வந்து எப்பயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கிச்சனில் நம்ம சமைக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வச்சுருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மளிகை சாமானுமே பார்த்திங்கன்னா நாங்கள் மந்த்லி ஒன்ஸ்லாம் வாங்க மாட்டோம், வீக்லி ஒன்ஸ் தான் வாங்குவோம். மந்த்லி ஒன்ஸ் வாங்கி அதை வந்து ஸ்டோர் பண்ணி அதை பூச்சி வண்டெல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக நம்ம வீக்லி ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. என்னோடய கிச்சன் வந்து ஓவர் வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.